ஞானத்தை அடையிறதுக்கு பயிற்சி மூலமா மட்டும்தான் அடைய முடியுமாங்க, வேற வழியே இல்லையா? புரிதல்லையும் ஞானத்தை அடையலாம், மனிதன் செய்யாத வேலைகளை மூலிகையில் செய்யும் சித்தர்கள் வந்து சொல்றாங்க. இதை வந்து குறைஞ்சது ஒரு 10 வருஷத்துலேருந்து 12 வருஷம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா உச்சகட்ட ஞான நிலையை அடைந்து விடலாம். இந்த தூதுவளைன்றது சளி பிரச்சனைகளை போக்குகிறது, வல்லாரைன்றத சரஸ்வதினே சொல்றாங்க. சரஸ்வதினா என்ன, மூளை அப்படி செயல்படும். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எந்த டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஞானமூலிகை. ஞானமூலிகை அப்படின்னா என்ன? ஏன் ஞானமூலிகையை பற்றி இந்த இடத்துல பேசுகிறோம் அப்படின்னா, ஞானத்தை அடையிறதுக்கு பயிற்சி மூலியமாக மட்டும்தான் அடைய முடியுமாங்க, வேறு வழியே இல்லையா? புரிதல்லையும் ஞானத்தை அடையலாம், மனிதன் செய்யாத வேலைகளை மூலிகைகள் செய்யும் சித்தர்கள் வந்து சொல்கிறாங்க. அப்போது இந்த ஞானத்தை அடைவதற்கு வள்ளல் பெருமான் கூறிய அற்புதமான காய சித்தி மூலிகைகள் அல்லது ஞான மூலிகை தான் இந்த ஞான மூலிகை என்பது. இது எதனுடைய காம்பினேஷன் அப்படின்றத முதல்ல நான் சொல்கிறேன், அதுக்கப்புறம் இது எப்படி உங்களுடைய உடம்பில் செயல்படுது அப்படின்றதையும் சொல்கிறேன். கரிசாலை, வல்லாரை, தூதுவளை, முசுமுசுக்கை, புளியாறை. புளியாறை மேக்சிமம் கிடைக்கிறது இல்லை. புளியாறை கிடைக்கல அப்படின்னா பொன்னாங்கண்ணி. இந்த 5 கீரைகள், இதுக்கு பேர் மூலிகை கிடையாது, கீரைகள். இந்த கீரைகளே மூலிகைகளாகவும் செயல்படுகிறது. ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு சத்து அதிகமாக நிறைந்துள்ளது. இதை வந்து குறைஞ்சது ஒரு 10 வருஷத்துலேருந்து 12 வருஷம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா உச்சகட்ட ஞான நிலையை அடைந்து விடலாம். உடம்பினுடைய மெக்கானிசமே மாறிடும், ஆல்கெமிக்கல் ப்ராசஸாகவே மாறிடும்ன்றார் வள்ளல் பெருமான். இதனால தான் காய சித்தி. காயம்னா உடம்புன்னு அர்த்தம், சித்தினா முழுமை பெறுதல்னு அர்த்தம். உடம்பு என்பது அழியா தேகத்தை பெற்றுவிடும் அப்படின்னு வந்து வள்ளல் பெருமானே சொல்கிறார். ஸோ கரிசாலை, வல்லாரை, தூதுவளை, முசுமுசுக்கை, பொன்னாங்கண்ணி. பொன்னாங்கண்ணி மேக்சிமம் இப்போ ஏன் பொன்னாங்கண்ணி அப்படின்றத ஆட் பண்ணிக்கிறேன்னா, புளியாறை இல்லாதனால பொன்னாங்கண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். புளியாறை இருந்ததுன்னா மிக சிறப்பு. இந்த 5 கீரைகளுடைய கூட்டிணைவு. இந்த 5 கீரைகளையும் பொடி செஞ்சுக்கிட்டு, இது மேக்சிமம் வந்து நம்மக்கிட்ட இருந்த வரைக்கும் நம்ம கொடுத்துட்டு இருந்தோம், பட் இப்போ இது ஸ்டாக் இல்லை, ஏன்னா அவ்வளோ கரிசாலை வந்து பிடிக்க முடிகிறது இல்லை. ஸோ வாய்ப்பு இருந்தது அப்படின்னா ஸ்டாக் இருக்கும் பட்சத்தில் ஃபவுண்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி கேட்டு வாங்கிக்கங்க. அப்படி இல்லை அப்படின்னா தயவுசெய்து உங்கள் ஏரியாவிலே இருக்கக்கூடிய சித்த மருத்துவ கடைகளில் போய் கேளுங்க. என்ன கேட்குறீங்கன்னா, கரிசாலை, வல்லாரை, தூதுவளை, முசுமுசுக்கை, புளியாறை இருந்தால் புளியாறை, இல்லைன்னா பொன்னாங்கன்னு, இந்த 5 பவுடர் தனித்தனியாக இருந்தாலும் பரவாயில்ல. அதாவது காய வச்சு அது ஒரு சில ப்ராசஸ்க்குள்ளே ரொம்ப குவாலிட்டியாக இன்றைக்கி யாரும் வெளியில் பண்ணுறதில்ல. சப்போஸ் குவாலிட்டியாக பண்ணுறவங்களாக இருந்தாங்கன்னா அவங்கள கேட்டு நீங்கள் வாங்கிக்கங்க. வாங்கி இந்த 5 பொடியையும் ஒன்றாக மிக்ஸ் பண்ணி, 5 பொடியும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஒரு டப்பாவில் வச்சுக்கோங்க. இப்போ ரொம்ப ஆர்கானிக்காக இருந்ததுன்னா நீங்கள் புழுவெலாம் டக்கு டக்குன்னு ஏறிடுறேன், பியூரா ஆர்கானிக்காக இருக்கிறதுனால எறும்பு பிடிச்சிரும். அதனால் ரொம்ப பக்குவமாக பாட்டிலில் அதை பதப்படுத்தி வச்சுக்கோங்க. அதுக்குன்னு ஒரு தனி ஸ்பூன் மட்டும் மெயின்டைன் பண்ணிக்க. காலையில் தினமும் எடுத்து ஒரு 1 to 1.5 ஸ்பூன் எடுத்து கையில் கலக்கி நக்கி சாப்பிட்லாம். அப்படி இல்லாட்டி அப்படின்னா அதிகமான அளவு நீங்கள் எடுத்துக்கிறீங்க, ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கிங்கன்னா கை பத்தாது. அப்போ அந்த மாதிரியான சூழ்நிலை, ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா கலக்கி அதை எடுத்து கையில் போட்டு நக்கி சாப்பிட்லாம். ஏன்னா கை இப்படி சுத்த உமிழ்நீர் ஊறும் தான் கான்செப்ட். எதை வச்சு கலக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 5 பொடிகளையும் ஒரு பொடியாக மாற்றி அதை வந்து சுத்தமான பசு நெய்யில் கலந்து நாக்கால் நக்கி சாப்பிடும்போது உமிழ்நீர் ஊறும். உமிழ்நீரோட காலையில் நீங்கள் சாப்பிட வேண்டும். காலையில் சாப்பாட்டுக்கு முன்னாடி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா மிக சிறப்பாக செயல்படும். இதை நீங்கள் ரெகுலராக சாப்பிடும்போது சில நேரத்தில் வாமிட்டிங் சென்சேஷனாக வர மாதிரி இருக்கும், கொஞ்சம் டேஸ்ட் இல்லாத மாதிரி இருக்கும், கொஞ்ச நேரம் காய்ச்சல் தலைவலி வர மாதிரி இருக்கும். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், கீரைகள் எந்த விதத்திலும் உங்களுக்கு தீங்கு செய்யாது. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் காய்ச்சல் தலைவலி வருதுன்னா, உங்களுடைய கழிவுகளை காய்ச்சல் மூலியமாகவும் இல்லை வந்து லூஸ் மோஷன் மூலியமாகவும் லைஃப் லாங் அப்படி வரும்னு நான் சொல்ல, ஒரு சில பல நாட்கள் இருக்கும், அதுக்கப்புறம் சரியாயிடும். குப்பையும் உள்ளே இருக்குது, வெளியும் ஏறக்கூடாது, எனக்கு கஷ்டமும் வரக்கூடாதுன்னு எப்படி வந்து அது வெளியேறும். ஸோ இந்த தன்மையில் அந்த ஞான மூலியை நீங்கள் சாப்பிட்டு கொண்டே வரும்போது 10 to 12 வருஷம் சாப்பிட்டீங்கன்னா ஒரு கத்தி எடுத்து வெட்டினீங்கனாலும் உங்களுடைய அந்த சதை என்பது மீண்டும் ஒட்டிக்கொள்ளும். அதான் காய சித்தி. ஆனால் 12 வருஷம் நம்ம ரெகுலராக சாப்பிட்ணுமே, 12 வருஷம் உங்களால் ரெகுலராக சாப்பிட முடியலனாலும் பரவாயில்ல. முடிந்த அளவுக்கு அதிகமாக சாப்பிடும்போது இந்த தூதுவளைன்றது சளி பிரச்சனைகளை போக்குகிறது, வல்லாரைன்றத சரஸ்வதினே சொல்கிறாங்க. சரஸ்வதினா என்ன, மூளை அப்படி செயல்படும், அவ்வளோ ஷார்ப்பாக வந்து செயல்படும்.
அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா கரிசாலை என்பது வந்து பார்த்திங்கன்னா மிக அதிகப்படியான உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற கழிவுகளை வெளியேற்றி உடம்பிற்கு அந்த ஒரு திடமான ஒரு உறுதியும் திட சுத்தம்பாங்க, திடமான சுத்தத்தையும் திடமான உடலையும் வந்து கொடுக்கக்கூடிய வல்லமை இந்த கரிசாலைக்கு உண்டு. முசுமுசுகை என்பது இந்த ஜாயிண்டில் இருக்கக்கூடிய தேவையற்ற பிரச்சனைகளை சரி பண்ணுது, வாயு மாற்றத்தை சமன்பாடு செய்கிறது. வாதம் பித்தம் கபம் அல்லது சிலேத்துவம்னு சொல்கிறாங்க, வாதம் பித்தம் கபம் இது மூன்றும் சரியாயிருச்சுனாவே ஒருவன் மரணத்தை வென்று விடுகிறான். அப்போ எப்போ ஒரு மனிதன் மரணத்தை வெல்றா அப்படின்னா கபத்தை அறுக்க வேண்டும். இந்த கபத்தை அறுக்கும்போது ஒருவன் மரணத்தை வென்று விடுகிறான். இதனால தான் வள்ளல் பெருமான் என்ன சொல்வார்னா, கரிசாலை நெய், வெறும் கரிசாலை நெய்யை மட்டும் வாங்கி உள்நாக்கு மேலே வச்சு சுழற்ற சொல்கிறார். காலையில் பல்லு வளர்க்குறக்கு முன்னாடி நல்லா சுழட்டினீங்கன்னா மண்டையில் இருக்கக்கூடிய யமன் கோலைன்னு சொல்லுவாங்க மொத்தமும் கீழே இறங்கி வந்துடும். அப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் அதை அப்படியே கீழே துப்பிடலாம். அந்த யமன் கோலை வந்ததுக்கப்புறம் அப்படியே கீழே துப்பிடலாம். அது நீங்கள் எவ்வளோ நாள் நீங்கள் தடவையோ அவ்வளோ யமன் கோலை என்பது உள்ளே இருக்குது. எவன் ஒருவன் கபத்தை அறுத்து விடுகிறானோ மரண தருவாயில் உங்களுக்கு வந்து அந்த சளியினால் அந்த கபத்தினால் தான் மரணம் என்பதை ஏற்படுகிறது. அதை கண்டுபிடிச்சு உங்களுக்கு சொல்லியிருக்கிறார் பாருங்கள் வள்ளல் பெருமான். அவருடைய மூலிகை தான் இந்த கரிசாலை, வல்லாரை, தூதுவலை, முசுமுசுக்கை, புளியாரை அல்லது பொன்னாங்கண்ணி. இதோட மிக்ஸை நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டு கொண்டே வரும்போது ஞானம் சித்திக்கும், தெளிவு நிலை ஏற்படும், அற்புதமான ஆற்றல்களும் ஏற்படும். இதை கடந்த நிலையில் நீங்கள் நினைத்த காரியம் உடனே கைகூடும். ஏகப்பட்ட சித்திகளை அளிக்கக்கூடிய வல்லமை இந்த மூலிகைகளுக்கு உண்டு. சித்தினா என்ன, முழுமை பெறுதல்னு அர்த்தம். எது முழுமை பெறுது, உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய செல்கள் முழுமை பெறுகிறது. செல்கள் எப்போ முழுமை பெறும், ஒன்று பயிற்சி பண்ணால் முழுமை பெறும், அப்படி இல்லைனா கருணையில் இருந்தால் முழுமை பெறும், அப்படி இல்லைனா மூலிகையில் எடுத்துட்டால் முழுமை பெறும். ஏகப்பட்ட வழிகள் இருக்குது, இதில் எந்த வழியை வேணாலும் நீங்கள் எடுத்து பயன்படுத்தி செல்லலாம். இதுவே நீங்கள் பயிற்சியும் பண்ணி கருணையாக இருந்து மூலிகையும் எடுத்திங்கன்னா உங்கள் லெவல் எப்படி இருக்குன்னு பார்த்துங்க, வேறு லெவலில் மாறிடுவீங்க, உண்மையாகவே வேறு லெவலுக்கு போயிடுவீங்க. ஸோ தினமும் நான் வந்து பார்த்திங்கன்னா காலையில் இந்த ஞான மூலிகையை நான் வந்து நெய்யில் கலந்து சாப்பிட்டுட்டு வரேன். நம்ம பயிற்சி பண்ணுற எல்லாருக்கும் இந்த விஷயத்தை நான் சொல்லித்தரேன். வாய்ப்பு இருக்கிறவங்க உங்கள் சித்த மருத்துவ கடையில் கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. ஸோ சாப்பிட்டிங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். ஏன்னா நிறையா பேருக்கு நம்மளால் இதை வந்து கொடுக்க முடியறதில்லை, கம்மியான அளவு இருக்கிறதுனால. இருந்ததுன்னா நம்ம ஃபவுண்டேஷனில் ஃபோன் பண்ணி வாங்கிக்கிங்க, அப்படி இல்லாட்டினா உங்கள் ஏரியாவிலே தாராளமாக இதை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம். இதுநாள் வரைக்கும் நீங்கள் வந்து காத்து தவித்து ஏங்கி கொண்டிருந்த லென்த்தி வீடியோஸ், அதாவது ஹவர் கணக்கில் இருக்கும் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம யூடியூப்ல ரொம்ப ஓப்பனாக பேச முடியாது. இறைவனின் அனுகிரகத்தோடு இன்னும் டீப்பான சீக்ரெட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்காகவே பிரபஞ்ச ரகசியங்கள் மற்றும் வாழ்வியல் நுணுக்கங்கள், இந்த வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்ற ரகசியங்கள், குடும்பம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வுகள், மாயாஜால உலகத்திற்கு உண்டான வாசர் கதவுக்கான வழியை எப்படி நாம் சென்றடைவது, அதிலிருந்து தொடங்கி ஞானத்தை பெற்று நாம் எப்படி பிரம்ம ஞானத்தை நோக்கி பயணிப்பது, இது வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்காத அத்தனை ரகசியங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் வந்து சொல்ல போகிறோம். www.paramporulfoundation.org அப்படின்னக்கூடிய இந்த வெப்சைட்டில் வந்து உங்களது பெயரை முன்பதிவு செய்து தாராளமாக வீடியோஸை கண்டுகளிக்கலாம்.